Hello friends, welcome to Divya's Kitchen. இனிக் நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபேலேபாத் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த கப்ல நான் ஒரு கப் சாப்பாட்டு அரிசி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதே கப்ல அரை கப் அளவு துவரம் பருப்பு எடுத்து அதையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அடுத்து காய்கறிகள், இதுக்கு போடுறதுக்கு தேவையான காய்கறிகள் பாத்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி. கேரட்டை இந்த அளவுக்கு பெருசு பெருசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் அதே மாதிரிதான், இந்த மாதிரி பெருசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பீன்ஸ் இந்த லென்த்ல எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இது போக நீங்க நூக்கல் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி எல்லாம் போட்டீங்கன்னாதான் பிசிபேலேபாத்தோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து அரை கப் அளவு தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பாத்தீங்கன்னா பிசிபேலேபாத் பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள், அடுத்து தாளிச்சு கொட்டுறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இந்த ஒரு கப் அரிசிய வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டே வேக வச்சுக்க போறேன். நீங்க வேணும்னா தனித்தனியா கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்க நார்மலா சாதம் பண்றதுக்கு 3 விசில் விடுறீங்கன்னா இந்த சாதத்துக்கு 4 விசில் மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நீங்க யூஸ் பண்ற தண்ணி நல்ல தண்ணியா இருந்தா ஒரு 4 விசில் போல விட்டு எடுத்துக்கோங்க. ஒருவேளை லைட்டா உப்பு தண்ணியா இருந்ததுன்னா ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு குறைவா இருந்தாதான் பிசிபேலேபாத் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே, இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசியையும் பருப்பையும் குறைவா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த காய்கறியை தனியா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறியை இந்த மாதிரி தனியா வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்ல வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். இதுல எடுத்து வச்சிருக்க கொஞ்சம் உப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்க உப்பை நம்ம சாதத்துல போட்டு கலந்துக்கலாம். இத நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இத நீங்க குக்கர்ல வச்சும் வேக வைக்கலாம். ஆனா குக்கர்ல வைக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா வெந்துடும். இப்ப காய்கறி நல்லா வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி தனியா வேக வச்சு எடுத்துக்கும் போது காய்கறி எல்லாம் குழையாம முழுசு முழுசா எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்கு, ஆனா வெந்திருக்கு. அடுத்து நம்ம மசாலாவை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுல தேங்காய், மஞ்சள் தூள், பிசிபேலேபாத் பவுடர், கொஞ்சம் புளி சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல புளி சொல்லல, ஆனா புளி சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதுல கொஞ்சமா பெருங்காயம், கடுகு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, இப்ப சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும்.
இந்த பிசிபேலபாத்துக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்து இதுல கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுல வேக வச்சிருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இதுல நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இத ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா எல்லா காய்கறியோடையும் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். இங்க பாருங்க, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அடிக்கடி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இதுல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இது கம்ப்ளீட்டா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க சாதத்தையும் பருப்பையும் இதுல போட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்ல சாம்பார் மாதிரி வரணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இது நல்ல சாம்பார் கன்சிஸ்டன்சில இருக்கு. இது ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா சாதத்தை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருக்க இந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப வேக வச்சிருக்க சாதத்தையும் பருப்பையும் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கொஞ்சம் உப்பு, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது போடும்போது எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு டேஸ்ட பார்த்துட்டு அப்புறம் கம்ப்ளீட்டா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிசிபேலபாத் தயாராயிடுச்சு. இத நான் சர்விங் பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன். இப்போ சுட சுட டெலிஷியஸான கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபேலபாத் ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க அப்பளத்து கூட இல்லனா காரா பூந்தியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, திவ்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.